கதவு தரமா? இந்த வரேன்டா இரு. என்னமா தூக்கிட்டியா? ஆமாடா. ஏன்டா இவ்வளவு நேரம் எங்க சுத்திட்டு வர? தேரோடத்துல விளையாண்டேன், நேரம் ஆயிடுச்சு. விளையாடுற வயசை பாரு. இப்ப விளையாடமா? வேற எப்ப விளையாடுறதான்? மூஞ்சியும் முகரையும் ஊர் சுத்திப்பாய். ஏண்டா பகல் பூரா தான் ஊரை சுத்துற, ராத்திரிலயாவது நேரத்தோட வந்து படக்கூடாதா? சீக்கிரம் வந்து படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குமா. வந்துட்டியா? சோறு போட்டா? வேண்டாம் வேண்டாம், நான் வரும்போது சாப்பிட்டு வந்துட்டேன். எங்கடா பாரு, வாயை எடுத்துட்டு எங்க போவாங்க? மாடியில படுக்கத்தான். இனிமே மாடியில படுக்க முடியாது, சும்மா கீழே தான் படுத்துக்க. ஏன்? மேல் ரூம வாடகைக்கு விட்டுட்டேன். வாடகைக்கு விட்டியா? யாரை கேட்டு விட்ட? எதுக்காக விட்ட? மனுஷன் காலையில கொஞ்சம் நேரப்பட தூங்குறது உனக்கு பிடிக்காத? சும்மா ஏண்டா கத்துற? வெறும் வெட்டிச்சாவிடார் பேசியே காலத்தை ஓட்டிய தவிர இந்த குடும்ப கஷ்டம் ஏதாவது தெரியுதா உனக்கு? சுதந்திர தினம் வருது, என்ன செய்யணுங்கிற? என்ன செய்யறது? எப்பவும் போல கொடியை ஏத்திட்டு முட்டையை கொடுத்துட்டு கடைசியில கலைஞ்சிட வேண்டியதுதான். ஆமா, வருஷ வருஷம் கொடியை மட்டும் மேல ஏத்துங்க. ஏன் குடியும் ஏறுத? இந்த வருஷம் கொடியேத்துறதுக்கு அமைச்சர் வர்றதாக டிஇஓ சொன்னாரு. அமைச்சர் வர்றதுக்கு அலங்கார வளைவுகள் எல்லாம் கட்டணும். அமைச்சருக்கு அலங்கார வளைவுகளா? அதுக்கு ஆவற செலவுல அநாத ஆசிரமங்கள் கட்டினா எத்தனையோ குழந்தைங்களாவது படிக்கீங்க. சுதந்திரம் வாங்கி கொடுத்த தியாகிகளை கூப்பிட்டு கொடியேத்தனா நியாயம்? தியாகிகளை கூப்பிட்டமே, நாங்க கட்டிக்கிறதுக்கு கோமனமே இல்ல, கொடியேத்துறதுக்கு ஏன்டா எங்களை கூப்பிடுறேங்கிறாங்க. அப்புறம் நான் கைத்தறி வேஷ்டி வாங்கி கொடுத்துட்டு வந்தேன், எனக்கு இது வேற செலவு. என்னையா கைத்தறியில ஏதாவது கோளாறா? கைத்தறியில தான் பல வருஷம் கோளாறு. அங்க பாருங்க, இந்தாங்க சாப்பாடு. நீங்களே கொண்டு வந்துட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க, நான் வரேன். இது என்ன பள்ளிக்கூடமா இல்ல காதலர்கள் பார்க்கா? ஆஹா, ஐயோ, தியாகிக்கு வாங்கிட்டு வந்த வேஷ்டியை நான் கட்டிட்டு வந்துட்டேனே, அப்ப அவருக்கு என்ன கொடுத்தேன்? புல்ல கொடுத்துட்டு வந்துட்டானா? தியாகியோடைய நிலைமைகளே இப்படித்தான். லட்சுமி, டெய்லி இதே சேலையா கட்டுற? இல்லையே, வேற சேலையும் கட்டுவேன். வேற சேலை கட்டினாலும் வெள்ள சேலை தானே கட்டுவேன். நீ பட்டு சேலை கட்ட வேண்டாமா? நான் எப்படி பட்டு சேலை கட்டுறது? நான் உன் நெத்தியில பொட்டு வச்சுட்டா நீ பட்டு சேலை கட்டலாமே. நீங்க ஏன் நெத்தியில பொட்டு வைக்கிறீங்களா? நீ ஏன் நெத்தியில பொட்டு வச்சு நான் பட்டு சேலை கட்டினா அசிங்கமா இருக்காது? நீங்களும் அக்கா தங்கச்சியோட பிறக்கல? பிறக்கல, அண்ணன் தம்பியோட தான் பிறந்தேன். இத பாரு, ஓம் புருஷனும் செத்து போயிட்டான். ஏன் பொண்டாட்டியோ சாகல, ஓடியே போயிட்டான். ஓ லைனும் கரெக்டா இருக்கு, ஏ லைனும் கரெக்டா இருக்கு. நம்ம ரெண்டு பேரும் தாலி கட்டிக்கிட்டா தண்டவாளத்துல நீ ஒரு தண்டவாள மாதிரி, நான் ஒரு தண்டவாள மாதிரி. வாழ்க்கைன்ற ட்ரெயின்ல போய்கிட்டே இருக்கலாம். என்ன பாக்குற, ட்ரெயின் சொன்ன அணு கொண்டு வச்சு தகர்த்திடுவாங்கன்னு பாக்குறியா? பரவாயில்ல, பஸ்ன்ற வாழ்க்கையில போயிட்டே இருப்போம். யோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எச்சியா துப்பிட்டு போற? எச்சி இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். என்ன சார், அந்த அம்மா துப்பிட்டு போறாங்க? பாத்துட்டியா? இந்தா ஒரு ரூபா வச்சுக்க, யார்கிட்டயும் சொல்லிடுறாது. அண்டவா, அந்த அம்மா டெய்லி துப்பணும்பா. இவன் ஒரு மனம் எச்சியில இருக்கு. ஐயோ, பாத்துட்டானா எச்சிக்கு ஒரு ரூபா கேட்டு போறான். யார் எச்சின்னு தெரியாம? வாடகைக்கு விடப்படும் எழுதி போட்டு ஒரு வாரம் ஆச்சு, ஒருத்தருமே வீட்டுக்கு வாடகைக்கு வரலையே. வாடகைக்கு விடப்படும் கீழ ஒரு பொண்ணு, என்ன வாடகைக்கா? பார்த்தா தெரியல, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பேர் என்ன? வெள்ளையம்மா. வெள்ளையம்மாவா? என்ன தேடுறீங்க? இல்ல, கட்டப்பொம்மன் படத்துல வெள்ளையம்மாவுக்கு பக்கத்துல ஒரு மாடு இருக்கும், அதே மாதிரி நீயும் வெள்ளையம்மா வச்சா மாடு இருக்கான்னு தேடி பார்த்தேன். இல்ல. எவ்வளவு வாடகை? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுனால தானே கேக்குறேன். என்ன வாடகை? 30 ரூபாய். வரார் விலை போட்டுருக்கு. ஆமா. ரொம்ப
பொம்பளை கையால விளக்கு மாத்தாலும் அடி வாங்க வேண்டியதா போச்சு. என்ன வாத்தியாரு? சயின்ஸ் வாத்தியாரு. அது தெரியுது. ஆமா, அந்த பொண்ணு உங்களை விளக்கு மாத்தா அடிச்சு போகுதா? அந்த பொண்ணு வந்து என்கிட்ட கேட்டுச்சு, ஒன்னாம் கிளாஸ்ல சேர முடியுமான்னு. வயசாகி போச்சு, சேர முடியாதுன்னுட்டேன். அது என்ன தலையெல்லாம் விளக்கமரா இருக்கு? இல்லையே, நல்லா தானே இருக்கு. என் தலையில இல்ல, உங்க தலையில. அடிச்சத பாத்துட்டியா? பாத்தனே. இரு, பாக்கெட்ல பாதி விளக்கமரா இருக்குச்ச. இந்தா, இந்த நிகழ்ச்சி யார்கிட்டயும் சொல்லிடாத. ஆண்டவா, அந்த பொண்ணு தினம் இவரை விளக்கு மாத்தால அடிக்கணும். எனக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கணும். இவ வருமானம் விளக்கு மாத்தல இருக்கு. பெரியவர்களிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமில்ல, அப்பா அம்மாவை தெய்வமா மதிக்கணும். அப்பா அம்மா மட்டுமில்ல, உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியாரான என்னையும் தெய்வமா நினைக்கணும். சார், தெய்வம் பொடியெல்லாம் போடுமா சார்? உட்காரா. வேதநாயகம் யாரு? நீங்க தான் ஒரே வாத்தியார்த்தியாசமா இருக்கீங்க. வாத்தியார் ஒருத்தர் தான் சார், ஆனா அப்பா வேற வேற. அசிங்கப்படுத்திட்ட. சத்தம் போட்டீங்க, வாயை கிழிச்சிருவேன். நீங்க எல்லாம் படிச்சு பெரிய மனுஷனா ஆகணும் சார். என்னடா, உட்காரலாமா சார்? நில்றா. நேத்து உங்க வீட்டுல துணி துவச்சு போட்டதுக்கு பாஸ்போர்ட்னு சொன்னீங்கல்ல. ஐயோ, நாலு பேருக்கு முன்னால அசிங்கப்படுத்திட்டானே. உட்காரு. ஒரு மாசத்துக்கு நீ பள்ளிக்கூடத்துக்கு வரவேணாம், லீவு, ஆனா பாஸ். பாரு, நான் இப்ப ஒரு கேள்வி கேப்பேன், எல்லாரும் டான் டான் பதில் சொல்லணும். இந்தியாவின் பிரதம மந்திரி யார்? டான் டான். டேய், ஒரு உதாரணத்துக்கு டான் டான் சொன்னடா. இந்தியாவின் பிரதம மந்திரி யாரு? நான் இல்ல சார். ஐயோ, கிழிஞ்சது போ. டேய், ஒழுங்கா பதில் சொல்லு, இல்லைன்னா உதவாங்க வேணி. இந்தியாவின் பிரதம மந்திரி யாரு? ராஜீவ் காந்தி. வெரி குட். ஜனாதிபதி யாரு? வெங்கட்ராமன். வெரி குட். நீ வருங்காலத்துல மந்திரி ஆயிருவேன். கடைக்கு போயிட்டு வரீங்களா? ஆமாண்டே, காய்கறி வாங்கிட்டு வரேன். உடம்பு புதுசா இருக்கு, எங்க வாங்கினீங்க? என் மகன் வாங்கிட்டு வந்தான், எங்க வாங்கினான்னு தெரியல. ம், வரட்டும். ஏமாந்த பொம்பளட்ட போய் சொன்ன? என்னடா போய் சொன்ன? இப்ப நான் உனக்கு சேலை வாங்கி கொடுத்தேன், ரேடியோ வாங்கி கொடுத்தான், தட்டு முட்டு சாமான் வாங்கி கொடுத்தான்னு பெருமை அடிச்சுக்குவா. நான் என் மகனை பத்தி பெருமையா பேசுறதுக்கு தான் வழியே இல்லையே. அப்படி சொல்லாதம்மா, பாத்துக்கிட்டே இரு. ஒரு சேலை என்ன
ஏன் டீச்சர் போற வேகத்து பார்த்தா சீக்கிரமே இந்த போண்டியா கிடுங்க போல இருக்கே. முட்டை பிரிக்கும் போது யோசனை பண்ணி பிரிக்கணும். உனக்கு அட தெரியலன்னா நான் என்ன பண்ணுவேன்? மத்தியானத்துக்கு சமையல் பண்ணிட்டீங்களா? இல்ல இனிமேதான் பண்ணணும். வேலைக்கும் போயிட்டு சமையலையும் கவனிக்க கஷ்டமா இல்ல? ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? ஏமா உனக்கு கஷ்டமா இருந்தா நான் வேணும்னா சமைச்சு பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்தனுப்பட்டுமா? உங்களுக்கு ஏமா வீண் சிரமம். இதுல என்னமா சிரமம் இருக்கு? உனக்குன்னு தனி உலையா வைக்க போறேன். எங்களுக்கு ஆக்குறதுல கூட கொஞ்சம் அரிசி சேர்த்து போட போறேன். ஆமாமா இனிமே இங்கே சமைச்சு கொடுத்துரு. சகனமே சரியில்லை. அறுத்துட்டு வீட்டுக்குள்ள இருக்காம தெரு தெருவா அலையறாளுங்க. தண்ணி குடி முதல்ல பார்த்து இடிச்சுக்காதீங்க. லட்சுமி உன்னை பார்த்து விழுங்க இப்படி சொல்லிட்டு போகும்போது எனக்கு எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா? அதுக்கு நான் என்ன சார் பண்றது? மட பசங்க காவி கலர்னா சாமியா இருக்கு, காக்கி கலர்னா போலீஸுக்கு, வெள்ள கலர்னா விதவிக்குன்னு முடிவு பண்ணிட்டானுங்க. பாவம் சின்ன வயசுலயே நீ இப்படி விதவி ஆயிட்டேன்னு யாருக்காவது கவலை இருக்கு?
மத்தவங்க கவலைப்படலன்னா என்ன பண்றது? எனக்கு கவலையா இருக்க, ஊருக்குள்ள ஒரு கல்யாணம் காட்சி நடக்கும் போது நீ போக முடியுதா? ஒதுக்கி வச்சிருக்காங்கல்ல, சாவுக்கு தான் போக முடியுது. நான் எங்க போறதுக்கும் விருப்பப்படல சார். அப்படியே நீ விருப்பப்பட்டாலும் உன் விருப்பத்தை வெளியே காட்டுறதுக்கு நீ வேதனைப்படுற. உன் வேதனைய போக்குறதுக்கு நான் கடவுள்கிட்ட கரணம் ஒண்ணு போடட்டுமா? சார், எங்கிட்ட இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காதீங்க. நான் பேசல, நீ யோ சின்ன பொண்ணு, அழகா வேற இருக்க, வேற எவனாவது வந்து இப்படி பேசி உன் கைய புடிச்சுட்டாலும் வச்சுக்கோ. என்ன பண்ணுவே? கெடுற கைய அவன தானே ஒன்னதான். இப்படி நடந்துகிட்டா இதாலே அடிப்ப. என்ன சாணி நாத்து அடிக்குது? செருப்புல சாணியை மிதிச்சுட்டு வந்துட்டாளா? ஏய் செருப்பையா காட்டுற? நீ வெள்ளச்சால உன்னை தண்ணி காட்டுறேன் தண்ணி. வணக்கம் சார். ஹலோ, குட் மார்னிங். வர்றேன் சார். அந்த அம்மா என்னமோ செருப்பை காட்டிட்டு போறாங்க. ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி செருப்பு வேற எங்க கிடைக்கும்னு கேட்டாங்க. எங்கேயுமே கிடைக்காது, புதுசா தச்சாத்தான்னு சொல்ல வந்தேன். வர்றேன் சார். பொய் சொல்லாதீங்க சார். அந்த அம்மா செருப்பை கலட்டி இதாலேயே உங்களை அடிப்பேன்னு சொன்னதை இந்த காதால கேட்டேன் சார். கேட்டுட்டியா? ராமகிருஷ்ணா, நீ என்ன பண்ற? இந்த ஒரு ரூபாய் வச்சுக்க, வேற யாருகிட்டயும் சொல்லிடாதரா. கடவுளே, தினந்தோறும் அந்த அம்மா செருப்பை கலட்டி காட்டணும், எனக்கு இந்த மாதிரி வருமானம் வரணும். போடா. வரேன் சார். இவன் வருமானம் செருப்புல இருக்கு. ஏற்கனவே வாத்தியார்களுக்கு சம்பளம் பத்தல, இதுல இது வேறையாக்கும். என் சம்பளம் இப்படியே போக போகுது, வேற எவனாவது வந்து ஒரு ரூபாய் கேட்டுற போறான்.